ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கியாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா டெலிவரி ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டாப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட டெலிவரி பார்த்திங்கன்னா cloudnine ஹாஸ்பிட்டல் OMR. ஸோ அங்கே தான் வந்து என்னோட டெலிவரி. ஸோ 23rd September வந்து எனக்கு டெலிவரி ஆச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு டெலிவரி வந்து October 15th தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 weeks முன்னாடியே பாப்பா பிறந்துட்டா. ஸோ 23rd மார்னிங் வந்து எனக்கு லைட்டாக பெயின் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடலாம், அன்றைக்கி செக்கப்பும் இருந்துச்சு, ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து ரூமுக்கெலாம் போய் பேமெண்ட் பண்ணிவிட்டு எல்லாமே செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். அப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இன்றைக்கே டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ மோனித் வந்து ஸ்கூலில் இருந்தான். ஸோ அவனை போய் பிக்கப் பண்ணணும். ஸோ வந்து மணி வந்து ஒரு 12:00 கிட்ட வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மார்னிங் வந்து எனக்குனால வண்டியில் கூட ஏற முடியல, அந்தளவுக்கு பெயின் வந்துருச்சு. ஸோ எப்படியாவது பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு பெயினை ரொம்ப நான் வந்து அப்படியே டாலரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் வந்து அவங்க ட்ராப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண பண்ண எனக்கு பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா பெயின் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பெயின் வந்துட்டு போனதில் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாயிட்டேன் நான். ஸோ மார்னிங் போனேன், வந்து ஈவினிங்க்கு மேலே 8:00 அந்த மாதிரி தான் பிறந்தா பாப்பா. ஸோ பார்த்திங்கன்னா அதனால் எனக்கு வந்து பசி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல்லே பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபுட்டும் வந்து பேஷண்ட்க்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அட்டண்டண்ட்டுக்கெலாம் நம்ம வந்து வெளியில் தான் போய் வாங்கிக்கணும். ஸோ அதனால் ஃபுட்டும் அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதை சாப்பிட்டேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வாமிட் வந்துருச்சு. ஸோ அப்படியே ஃபுல்லாக வாமிட் எடுத்துகிட்டேன், என் பெட்டு ஃபுல்லாக வாமிட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சாப்பிட்டதும் என்னால் வந்து அந்த பெயினில் வந்து வாமிட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரூம் பார்த்திங்கன்னா சுற்றிலும் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளை செக் பண்ண வரும்போது வந்து இந்த ஸ்க்ரீனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஃபீட் பண்ணும்போது நம்ம செக்யூர்டாக ஃபீல் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஃபுட்டு. இந்த ஃபுட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் வாமிட் பண்ணேன். இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இன்டிமேட்டர் வந்து, இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் நர்ஸ் ஆகட்டும் ஏதாவது ஹெல்ப்புக்கு வந்து டக்குன்ட்டு வந்துடுவாங்க. ஸோ வந்து ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆக 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 தான் பெயின் வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகுச்சு. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா என் கூட யாருமே இல்லை. பக்கத்தில் வந்து எங்கள் பெரியம்மா இருந்தாங்க, அதனால் ஃபாஸ்ட்டாக அவங்க வந்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா டெலிவரி வார்டுக்குள்ளே நான் போயிட்டேன். ஸோ உள்ளே நான் போயிட்டேன், இவங்களாம் வெளியே வெயிட் பண்ணிட்டாங்க. தம்பியும் ஹரியும் வந்துட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்தாங்க போல இருக்குது. நான் வந்து உள்ளே டெலிவரிக்கு போயிட்டேன். ஸோ போய் ஒரு 1.5 மணி நேரம் ஒரு 2 hoursக்குள்ளேயே வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ மேம் வந்து என்னை செக் பண்ண மேம் வந்து வெளியில் வந்து ரிசல்ட் சொல்லிட்டுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க நீங்களே. 7:46. ஸோ ரிசல்ட்டை வந்து மேம் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பேபி எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. ஸோ பேபி பார்த்திங்கன்னா 2 weeks முன்னாடியே பிறந்தாச்சு. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் அம்மா வர மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து முன்னாடியே பிறந்தனால பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்க்க முடிஞ்சவங்கனால. ஸோ அதுக்கப்புறம் தான் பேபியை வந்து நல்லா வந்து தொடச்சிட்டு ரேப் பண்ணி வந்து காமிச்சாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடாக நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. மோனித் தான் இவன் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். ஸோ அவனை வந்து சொல்லிகிட்டே இருப்பான், பேபியா கேர்ளா பாயான்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ எது பிறந்தாலும் அவனுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவன் கடைசியில் பேபியை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஸோ என்னோடய ப்ரெக்னென்சி ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியோட எனக்கு செகண்ட் ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப கொஞ்சம் பெயின் வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சு. ஸோ மார்னிங் நான் போனேன், எனக்கு பார்த்திங்கன்னா 7:46 தான் அவள் பிறந்தா. ஸோ பெயின் வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சு, அதனால் டாலரேட் பண்ணிக்கவே முடியல. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க நர்ஸாக இருக்கட்டும் டாக்டராகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக கவனிச்சுக்கிட்டாங்க. கூட வந்து யாரும் பார்த்துக்கல. நார்மல் டெலிவரி ஆகணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து cloudnine ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஸோ சூப்பராக பார்த்துக்கோங்க, எந்நேரமும் நம்ம நல்லா மானிட்டர் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய் மூடாமல் இருந்தனால கொஞ்ச நேரம் வந்து ரூம்லேயே மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இறங்கி யூரின் போனதுக்கப்புறம் தான் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இது மாதிரி தான் நான் வந்து ரூமுக்கு போயிட்டு இருந்தேன். ரொம்ப டயர்டாயிட்டேன். ஸோ பேபியும் என்னையும் ரெண்டு பேரையும் வந்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து ஒரு எல்இடி போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வந்து பேஷண்ட்டோட நேமு, என்ன பேபி பிறந்திருக்கு அப்படின்றத வெளியில் அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ நம்ம இதை பார்த்துட்டு வந்துடலாம். ரூம் நம்பரோட இருக்கும், அந்த டாக்டரோட பேர், ரூம் நம்பரு, பேஷண்ட்டோட பேர், பார்த்தீங்கன்னா பிரதர் ஆஃப் அப்மோனித் கிரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜெண்டர்னு மென்ஷன் பண்ணி அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எப்படி நாங்கள் வந்து வீட்டுக்கு எப்படி வந்தோம், அதுக்கப்புறம் பேபிக்கு என்னென்னலாம் பண்ணாங்கங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ அது வரையும் நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.